ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். டுடே நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஸ்ட்ரீம் பிரிசி 2.0 பிளான் ப்ரெசன்டேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்தி டெய்லி பேசிக்ஸில் எந்த விதமான ரெஃபரலும் இல்லாமல் இன்கமாக ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய வகையில் பிளானை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் பண்ணுறதன் மூலியமாக, அதாவது ஒரே ஒரு லெவலுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அன்லிமிட்டட் ரெஃபரல் இன்கம் மிகப்பெரும் அளவில் ரொம்ப எளிமையாக ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய வகையில் பிளானை கொடுத்துருக்காங்க. இந்த பிளானில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணலாம், ஆஃப்டர் த ஜாயினிங் கிடைக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்னங்கிற கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ரெசென்ட் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, எவ்வளோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வித்தின் 6 மந்த்தில் உங்களோட லைஃப் வந்து பார்த்தினா ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமே, அதாவது இன்கம், அதாவது இந்த அமௌண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணி ஒரு பெட்டர் தன் லைஃப் உங்களால் வர முடியும். அண்ட் உங்களுக்கு ப்ரெசென்ட் எந்த ஒரு விதமான அமௌண்ட் ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கும் பொழுது ஒரு 6 மந்த்தில் வந்து பார்த்தா உங்கள் லைஃபே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யூனிக்கான அர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்ட்ரீம் பிரிசி, இந்த ஸ்ட்ரீம் பிரிசி பிளாட்ஃபார்மோட அபோட்டஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே விஷன் அண்ட் மிஷனுமே நமக்கு தியரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. டைம் எடுத்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு எஃபிஷியண்டான ஒரு ப்ராஜெக்டில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஜாயினிங் பேக்கேஜ் $30. இந்த $30 ஒர்த்தபிளான INR கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் TRC20 நெட்ஒர்க்கில் USDT இல்லைனா ட்ரானை கொடுத்து கூட இந்த ப்ராஜெக்டில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ரெஃபரன்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் இன்கமில் டைரக்ட் ரெஃபரல் இன்கம் $3 கிடைக்குது, அதாவது 10%. டைரக்ட், அதாவது இதில் வந்து டெய்லி இன்கம் அப்படிங்கிறது $0.25 கொடுக்குறாங்க. Level 1 இன்கம் 20%, Level 2 இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 80% உங்களுக்கு Level 2 இன்கம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ப்ராஜெக்டில் வந்து டோட்டலாக 10 ஜாக்பாட் இருக்குது. அந்த ஜாக்பாட் 1 அப்படிங்கிறது மட்டும்தான் ஒர்க்கிங் கான்செப்ட். $30 நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க. ஆஃப்டர் த ஜாயினிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு தெரிஞ்ச 3 நபர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அதில் ABCங்கிற நபர் பிளேஸ் ஆகிறான், இவங்க தான் உங்களோட Level 1. இந்த ஒரு Level 1 பிளேஸ் ஆகிற ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து $3, அப்போ ஒரு டேரக்டுக்கு $3, 3 நபர்கிட்ட இருந்து $9 கிடச்சிருக்கும். இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா DEF சொல்லிட்டு பிளேஸ் ஆகக்கூடிய ஒரு நபர்கிட்ட இருந்து $20, GHIல பிளேஸ் ஆகக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து $20, JKL பிளேஸ் ஆகக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து $20 உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். இது கம்ப்ளீட்லி ஒர்க்கிங் தான். இந்த ஃபஸ்ட்டு 3 பேரை நீங்கள் இன்ட்ரோ பண்ணுவீங்க, நீங்கள் இன்ட்ரோ பண்ண 3 பேர் 3 பேர் இன்ட்ரோ பண்ணுவாங்க, அதன் மூலமா உங்களுக்கு இங்க இன்கம் வந்து பாத்தீங்கன்னா $20 உங்களுக்கு கிடைக்கும். சோ அப்ப டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்ல வந்து எவ்வளவு earn பண்ணிருப்பீங்க, அந்த ஃபர்ஸ்ட் இந்த 1 ஸ்டேஜஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட $69 earn பண்ணிருப்பீங்க. இந்த ப்ராஜெக்ட்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்ல ஆல்மோஸ்ட் 50% க்கு மேல, ஆல்மோஸ்ட் 100 வந்துருச்சு, 50% வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் வரும். அதாவது நீங்க இந்த ப்ராஜெக்ட்காக இன்வெஸ்ட் பண்ண $30 கிடச்சிருது, அது இல்லாமலே உங்களுக்கு $39 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். அப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இந்த ப்ராஜெக்டில் கிடச்சாச்சு. இப்போ செகண்ட் ஜாக்பாட்டோட அப்கிரேட் அமௌண்ட்டு $60. இந்த $60 என்னோட கேன்றது நான் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிடும். யாரெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த $60 வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகிடும். அப்கிரேட் ஆன பிறகு உங்களுக்கு பிறகு வந்து இந்த அப்கிரேட் ஆகிறாங்க இல்லையா அந்த செகண்ட் ஜாக்பாட்டுக்கு, அவங்க எல்லாமே உங்களுக்கு அண்டரில் தான் பிளேஸ் ஆவாங்க. பிளேஸ் ஆகிற ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் $12, அதற்கப்புறம் பிளேஸ் ஆகக்கூடிய ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் டோட்டலாக அந்த 3 பேர்ட்டு $42. அப்போ டோட்டலாக பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு லெவலில் $36, செகண்ட் ஸ்டேஜில் $144, அதாவது ஜாக்பாட் 2 மட்டும் உங்களோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது $180 உங்களுக்கு ப்ராஃபிட். ஜாக்பாட் 3 வந்தாச்சு, இது ஒரு நான் ஒர்க்கிங் ஸ்டேட்மெண்ட் தான். ஜாக்பாட் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக $144 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீஇன்வெஸ்ட் ஆகுது. இன்வெஸ்ட் ஆகி இங்கே வந்து யாரெல்லாம் அந்த செகண்ட் ஜாக்பாட் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களாம் உங்களுக்கு கீழே இங்கே பிளேஸ் ஆவாங்க. அதன் மூலியமாக டோட்டலாக ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெவல் சேர்த்து $432 ஏர்ன் பண்ணியிருப்பீங்க தேர்ட் ஜாக்பாட்டில். இப்போ 4th ஜாக்பாட்டில் நம்ம வந்தாச்சு. இப்போ இந்த 4th ஜாக்பாட்டில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஓவராலாக $1036 நம்ம இங்கே ஏர்ன் பண்ணியிருப்போம். ரீஇன்வெஸ்ட் அப்படிங்கிறது $829 வந்து ரீஇன்வெஸ்ட் ஆகுது. அந்த ரீஇன்வெஸ்ட் ஆகிற $829 நமக்கு கிடைக்கக்கூடிய ஓவரால் பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெவலை பேஸ் பண்ணி $2488. ரீஇன்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1990 வந்து ரீஇன்வெஸ்ட் ஆகுது. இப்போ ஜாக்பாட் 6 நம்ம ஏர்ன் பண்ணோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது $5971 ஏர்ன் பண்ணுவோம்.
செவன்த்து ஜாக்பாட்டில் 14,332 டாலர் ரன் பண்ணுவோம். எயித்து ஜாக்பாட்டில் திருத்திட்ட 34,398 டாலர் ரன் பண்ணுவோம். நைன்த்து ஜாக்பாட்டில் 2,96,879 டாலர் வந்து நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் 3 lakhs நியர்பை வந்தாச்சு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 10th ஜாக்பாட்டில் நம்மளோட ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 515,149 டாலர் ஏர்னிங்ஸாக கிடச்சிருக்கும். டோட்டலாக 10 ஜாக்பாட்லேயும் ஒரு மிராக்கலான இன்கம் உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து அப்கமிங் வந்து கேமிங் செக்ஷனும் வந்து கொண்டு வர போகிறாங்க. கமிங் ஜோன் வரப்போகுது. இந்த ஸ்ட்ரீம் பிரிசி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் இணைஞ்சி நான் ஒர்க்கிங்லேயும் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ரெஃபர் பண்ணுறதுனாலையும் மிராக்கலான இன்கம் இருக்குது. திடீர்னு ஃபைனல் ஸ்டேஜஸில் மட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது 500,000+ USDT கிடைக்குது. அது அப்படியே நீங்கள் ப்ரெசன்ட் ரேட்டுக்கு ஒரு இன்றைக்கி வந்து ப்ரெசன்ட் ரேட்டு 90 ரூபான்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய தொகை வரும்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ரொம்ப எளிமையாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. பயன்படுத்திக்கோங்க. மிகப்பெருமளவில் வருமானம் உங்களுக்காக காத்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.